Hi, this is Durga. We will talk about the 11th standard max chapter 4 combinatorics and mathematical induction. Exercise 4.2 question number 10. One question. How many ways can the product a square b cube c to the power 4 be expressed without exponent? So, exponent illama, idu eppadi nam express panna mudiyum, ethana ways la express panna mudiyum ketirukanga. So, first nam given eludhikalam. So, given pathinga appadina a square b cube c to the power 4. இத நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? ஏ இன்டூ ஏ இல்லையா? அதே மாதிரி ஸோ அந்த இன்டூ போடாம எழுதலாம். அப்போ வந்து இது ஒரு வேர்டாவே நமக்கு தெரியும். ஸோ ஏ ஏ பி பார்த்தீங்கன்னா மூணு வாட்டி எழுதுவீங்க, சி பார்த்தோம்னா நாலு வாட்டி எழுதுவோம். அந்த மிசிசிப்பி வேர்ட் நம்ம பண்ணோம் இல்லையா லாஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 9ல, அதே கான்செப்ட் தான் இதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது டிஸ்டன்ட் பெர்முடேஷன் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இதுல பாருங்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எத்தனைன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. So total number of words. So namakku already theriyum total number of words, which is equal to number of arrangement appdin solittu. So which is equal to 9 factorial nu eludhikalam. Okay va? Ippa paarenga edhu edhula repeat a irukku nu solittu. A vandu pathinga na 2 times repeat a irukku. B vandu pathinga na 3 times repeat a irukku. சி வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, தெர்ஃபோர் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எழுதிக்கலாம், அதை வேர்ட் ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். அப்போ 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை எத்தனை வேர்ட்ஸ்லாம் ரிப்பீட் ஆயிருக்கோ அந்தந்த ஃபேக்டோரியலால் நம்ம டிவைட் பண்ணிடணும். ஸோ 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல். ஸோ இதெல்லாம் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் வர ஆன்சர் தான் நம்பர் ஆஃப் வேஸ். ஓகேங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 9 நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியலே எழுதிக்கிறேன், ஏன்னா கீழே ஒன்று 4 ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ அது ஈஸியாக கேன்சல் ஆகிடும். இது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு 1 இது பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஃபேக்டோரியல். இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 4 அண்ட் 4 கெட்ஸ் கேன்சல். ஸோ 2 பார்த்தீங்கன்னா இது 4 டைம்ஸ் வரும். அகெயின் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டைம்ஸ். ஸோ 3 வந்து 1 டைம், 9ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைம்ஸ் வரும். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3 டூ சார் பார்த்தீங்கன்னா 6, 6 6 சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36. ஸோ 36 இன்ட்டு 7 5 சார் 35. ஸோ 36 இன்ட்டு 35 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1260. ஸோ இத்தனை வேஸில் நம்ம இதை வந்து இந்த மாதிரி, அதாவது பவர் இல்லாமல் எழுத முடியும். சரிங்களா? ஸோ இதோட இந்த ஆன்சர் முடியறது. தேங்க்யூ.